மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா. கோப்ரோசர் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் மற்றும் இன்னர்வர், ஸ்பெஷல் பார்ட்னர் வீக்கர், அசோசியேட் பார்ட்னர் ஹர்ஷா டைல்ஸ். உங்கள் எல்லாருடைய சிறு வயது போலவே என் சிறு வயதுலேயும் என்ன செய்வாங்கன்னா, சம்மர் ஒகேஷன் வந்துச்சுன்னா என்னை கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுருவாங்க. எங்கள் ஆயோடுக்கு பக்கத்தில் ஒரு பையன் முருகன் ஒருத்தர் தான், என் வயது பையன். அவங்க அப்பா வந்து டிரைவராக இருந்தார். அந்த முருகனுடைய அம்மா வந்து ஒரு பள்ளிக்கூடத்து டீச்சர். அவர் அப்போ பஸ் ஓட்ட போனார்னா மூணாவது நாள் தான் வருவார். அப்படி மூணாவது நாள் வரும்பொழுது கையில் வந்து மீனும் கோழியோட தான் நடந்து வீட்டுக்குள்ளே வருவார். வந்தார்னா வந்தவுடனே அந்த ரெண்டு நாள் பஸ் ஓட்டின உஷ்ணம் போக தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் எண்ணெய் வச்சு தடவிட்டு அவரே உட்காந்து அந்த கோழியை வாட்டி அறுத்து மீனை சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு தூங்கினார்னா திருப்பி ராத்திரி தான் எழுந்திருப்பார். ஓ சரி, பஸ்ஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால் அவர் ஆசைப்பட்ட சாப்பிட்றாரு போலக்கு தான் நான் முதல்ல நினச்சேன். எனக்கு அப்புறம் தான் தெரியும், கடைசி வரையும் அந்த வீட்டில் எப்பொழுதுமே சமைக்கிறவர் அவர் தான், டீச்சர் அம்மா சமைச்சதே கிடையாது. எனக்கு அப்போ அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் ரெண்டாவது பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கும்னா, எடுத்த உடனே படம் அம்மா சமைக்கிறார், அப்பா பேப்பர் படிக்கிறார் தான். சமைக்கிறது அப்பா வேலை இல்லைன்னா சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ தான் நம்ம அதை மாற்றிருக்கோம் பாடப்புத்தகத்தில், அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆனால் இன்றைய சூழல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் பார்த்த ஆச்சரியம் அது ஒரு குடும்பம், ஊருக்குள்ளே ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா இடங்களையும் நீக்க மர ஆண்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய பர்சன்டேஜ் வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி வாத்தமிழாவில் தான் பேச நினச்சோம். சமைக்கும் கணவர்கள், சமைக்க விரும்பாத, சமைக்க தெரியாத, சமைக்கவே மாட்டேன் என்று சொல்லும் மனைவிகள். திருமணமாகும் பொழுது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா அம்மா வந்து திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டாலே முதல்ல பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ரசமாவது வைக்க கற்றுக்க, போகிற வீட்டில் நித்த மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய ட்ரைனிங் செஷன் நடக்கும். நீங்கள் திருமணம் பண்ணும்பொழுதே டார்கெட் வச்சு சமைக்க தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வேணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்க, அதுதான் நான். அப்படி தான் இருந்தேன். வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளையாக எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சமைக்க சொல்லுவாங்களேன்னு யோசிச்சிருக்கேன். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பெருசாக டிஸ்கஸ்லாம் பண்ணதில்லை. உனக்கு சமைக்க தெரியுமான்னு அவங்களும் கேட்டதில்லை, நானும் சொன்னதில்லை. நீ காதல் திருமணமா? ஆமாம், லவ் மேரேஜ். அது அவனில் வந்துருச்சு, அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ பெருசாக டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் நல்லா கன்ஃபார்மாக தெரியும்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் வந்து வெளியூரில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது தனியாக தான் இருந்தாங்க. ஸோ தனியாக ஒர்க் பண்ணுற பையனுக்கு கண்டிப்பாக எப்படியோ சமையல் தெரிஞ்சிருக்கணும். 6 வருஷம் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டாக குக் பண்ணலனாலும் ஏதோ ஒரு சர்வைவல் குக்கிங்காவது தெரிஞ்சிருக்கோன்றதே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அதனால் நாங்கள் டிஸ்கஸ் கூட பண்ணிக்கல சமைக்க தெரியுமான்ட்டுன்னு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா நான் சும்மா எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போவாங்க. அப்போது பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிக்கன் குருமா, சிக்கன் சால்னாலாம் பண்ணுவாங்க. அதுவே வந்து சூப்பராக வந்தது. அப்போ வந்து நான் பார்த்தேன், சரி இது ரொம்ப நல்லா இருக்கே, நமக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்கான், விட்டுறக்கூடாது நம்ம. அது அப்படி ஓப்பனாக நான் சொல்லிட முடியாது, மேக்கப்லாம் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு ஐட்டம் பண்ணாலும் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தேன், அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி, நீ சமைச்சாதான் வந்து அது கிச்சனுக்கே ஒரு பக்கா யூட்டிலிட்டி பிளேஸாக மாறுதுன்னு சொல்லிடலாம். என்கரேஜ் பண்ணி அவங்க கொஞ்சம் அப்பப்போ சமைக்கிற ஆளாக வந்து அடிக்கடி சமைக்கிற ஆளாக வந்து மாற்றியாச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? அது ஒரு 2.5 வருஷம் ஆகுது சார். மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னாங்களா, மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் நான் வந்து வேற ஊரில் இருந்தேன், வேலையில. ஸோ அங்கே பழகினது தான் நான் எல்லாமே. ஆனால் அவங்க தெளிவாக அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பிடிச்சிருக்காங்க சார். அவங்க சாப்பாடை லவ் பண்ணாங்க, நான் சாப்பாடையும் லவ் பண்ணேன், சாப்பாடை லவ் பண்ணுற பையனையும் லவ் பண்ணிட்டேன், சமைக்க தெரிஞ்ச பையனும் லவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் லவ் பண்ண கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, திருமணம் பற்றி பேசும்போதே நாங்கள் வந்து விருப்பப்பட்டது எனக்கு சமைச்சு கொடுக்குற புருஷனாக தான் வேணும்னு தான் நினச்சோம். அது நினைச்சோம்னா குடும்பமா உட்காந்து நினைச்சீங்களா? குடும்பமா எல்லாம் நினைக்கல, அம்மா எப்போ திட்டதான் செய்வாங்க, ஏதாவது கத்துக்கிறியா, போற வீட்டுல நீ வந்து உதப்பட போற, மீதிப்பட போற அப்படித்தான் சொல்லுவாங்க. வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா இருந்தோம். அம்மா வீட்டுல ரொம்ப ஜாலியா இருந்துட்டோம். கல்யாணம் ஆயிட்டு வந்த உடனே சமைக்க தெரியுமான்னு ஒரு நாங்க லவ் மேரேஜ், சமைக்க தெரியுமான்னு கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன் எனக்கு சமைக்க தெரியாது. காதலிக்க ஆரம்பிச்ச காலத்துல கேட்டிருப்பீங்க சமைக்க தெரியுமான்னு? ஆ கேட்டிருக்காரு, எனக்கு சமைக்க தெரியாது. அவரு போல நீங்க கேட்டீங்களா? அப்ப எது சொன்னாலும் தலையாடிட்டு தானே சார் இருப்போம். நான் சொல்லிக்கிறது கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணோம்ல, நான் நல்லா சமைப்பேன் பயங்கரமா, நான் பிரியாணி எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவேன். அப்படியாப்பா என்னை செஞ்சு நீ எனக்கு கூட்டி விடுவியா? நான் எல்லாம் செய்வேன்.
அந்த இம்ப்ரஸ் பண்றதுக்காக நம்ம அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் ஒரு வாய் வார்த்தை பேச்சு வார்த்தையா இருக்கு பரவாயில்ல சொல்லுவோம். விதி இப்படி விளையாடும் எனக்கு தெரியாது. அப்போ கன்சீவ் ஆன உடனே அவர் வந்து சொன்னாரு, வேண்டாய் நீ ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்காது, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சமைக்கிறார். எத்தனை வருஷமா? 18 வருஷமா. காதலிக்கும் போது சொன்ன ஒரே ஒரு பொய் பாருங்க எவ்வளவு ஆயிருக்கு. ஓகே, இதை போல திட்டமிட்டு சமைக்கிற கணவர் தான் வேணும் நினைச்சவர் யாரு சார்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான், தெரிஞ்ச ஃபேமிலி தான் சார். அவங்க வந்து பாரம்பரியமாக, அதாவது என்ன சொல்லணும்னா, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, சித்தப்பா எல்லாருமே அவங்க வீட்டில் ஜென்ஸ் மட்டும் தான் சார் சமைப்பாங்க, லேடிஸே சமைக்க மாட்டாங்க சார். அவர் ரொம்ப பெருமையா, நான் தான் பரம்பரை பரம்பரையா அவங்க குடும்பம் தான் மணியக்காரர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் தெரியுது பரம்பரை பரம்பரையா குடும்பத்தில் ஆம்பளை தான் சமையக்காரர்னு. கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் அங்கே தான் சார் ஸ்டே பண்ணோம். அப்போ அவங்க தாத்தா வந்து காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவார் சார். எழுந்திரிச்சு எல்லாரும் குழந்தைங்க நைட்டு சாப்பிட்டது வந்து வயிறுலாம் செமிச்சிடும், பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே காபி டீ எல்லாம் போட்டு, பீடிங் வாட்டர் இருக்குல்ல சார், அதை ஒரு 6 பேரம்பேதிக இருக்காங்க எல்லாம், அவங்க வாயில் எல்லாம் போய் வச்சு விட்டுருவார் சார் 3 மணிக்கெல்லாம். அப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்தா எல்லாருமே ஜென்ஸாக சமைக்கிறாங்க. அதை பார்த்தே நான் நினச்சிட்டேன், சரி இந்த பையனை வந்து நம்ம காதல் திருமணம் இல்லை, நீங்கள் காதலிக்கு போய் பேசியிருப்பீங்களா, தன் குடும்பத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார்ல அவர். இல்லைங்க சார், அப்போ தான் காதலே ஆரம்பிக்குது. ஓ, இப்போ அதனால தான் காதலிக்கே ஆரம்பிச்சியல நீங்கள்? ஒரு நல்ல குடும்பமாக இருக்குது, நம்ம சமைக்க வேண்டிய. உங்களை சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார். ஏதோ நான் சமைச்சு வச்சதான் அவங்க சூடு பண்ணி சாப்பிடுவாங்க சார். ஓ, அதை சமைக்கிறாங்களா? சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க சார். உங்கள் குடும்பத்துக்கு எப்படி இப்படி ஒரு பொண்ணான பழக்கம் வந்துச்சு சார்? அது பாரம்பரியமாக அப்படி தாத்தா பாக்கிலேருந்து அப்படியே வந்துருச்சு. ஆனால் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் சமைச்சது கிடையாது, இப்போ சமைக்கிறேன் சார். பாரம்பரியமாக போய்கிட்டு இருக்கு சார். பாரம்பரியமாக போய்கிட்டு இருக்கா? இப்போ உங்களுக்கு கூட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? யாரும் இல்லை சார், நான் மட்டும்தான் சார். அப்பா கூட பிறந்தவங்க? அப்பா கூட பிறந்தவங்க ஒரு பெரியப்பா இருக்காரு, அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளை வீட்டுக்காரத்தை வந்து அவர் தான் சமைக்கணும். ஆமாம் சார். ஓகே, உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஊர் குடும்பத்தில் என்ன பேர்? அப்படி பேர் இல்லை சார், இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு குடும்பத்து பேர் வச்சுருவாங்க. இல்லை, தாத்தா சமைக்கிறாரு, அப்பா சமைக்கிறாரு, பெரியப்பா சமைக்கிறாரு, வந்த மருமையை சமைக்கிறான் சார். அப்படின்னு இல்லை, அந்த ஊரில் எல்லாருமே ஜென்ஸ் தான் சார் நல்லா சமைப்பாங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் உலகம் பூரா ஆம்பளை தான் நல்லா சமைப்பான், நலபாகம் தான் அதுக்கு பேர். எனக்கு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? குடும்பங்களுக்குள்ளே நம்ம அந்த பொறுப்பை வந்து ரொம்ப நயவஞ்சகமாக அதை பெண்களுக்கு தள்ளிட்டோம். அதை புரிஞ்சுக்கிட்ட இத்தனை பெண்கள் இருக்காங்களே தான் நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அதுவும் உங்கள் குடும்பம் பரம்பரையாக இதை தான் நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமையக்காரர் ஊரெல்லாம் போய் சமைப்பார், 1000 பேர் பிரமாதமாக சமைப்பார், ஆனால் வீட்டுக்கு வந்து சமைக்க மாட்டார். அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த ஃபேமிலியை கண்டுபிடிச்சிங்க, நமக்கு இவங்க தான் சரியாக வருவாங்கன்னு? சார், அதான் சார், ஒன் டே ஃபுல்லாக அவங்க கூடயே இருந்தேன் இல்லை சார். அப்போ அவங்க ஜென்ஸ் எல்லோரும் சமைக்கிறது அந்த டேஸ்ட்டு எல்லாம் பார்க்கவும், சரி நமக்கேத்தாலும் இவர் தான் போல, அவரை எப்படியோ கரெக்ட் பண்ணிடணும், காலை போல அவரையும் சமைச்சுக்கிட்டோம்னு நினச்சிட்டேன் சார். அதுக்கப்புறமா லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணி நான் தான் சார் பண்ணேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே ஃபோனில் அவர் அவங்க தாத்தாட்டா அவங்க சித்தப்பாட்ட கேட்டு கேட்டு எனக்கு சமைச்சு நல்லா சூப்பராக டேஸ்டாக போட்டுட்டார் சார். சரி நீங்களே டேஸ்டாக பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படணும்ட்டு நீங்களே சமைங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இருக்கீங்க உங்களுக்கு திருமணம் ஆகி? அவர் 13 வருஷம் ஆச்சு சார். 13 வருஷம் ஆச்சு. ஓகே, கணவருக்கு ஏழை சாப்பிட்ருக்கீங்க? மாமனார் சமைப்பாரு. ஆக்சுவலாக பேரன்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தாத்தாவின் பேர் வாங்கி வந்தவன், அதனால நம்ம தாத்தா பேரை வைக்கிறோம் தமிழில் வழக்கத்தில். அவன் அந்த பேர் வாங்கி வந்தவன், அதனால அவன் பேரன். ஆமாம் சார். தாத்தா சிறந்த சமயக்காரங்கிற பேரை வாங்கினா தான் நீங்கள் பேரன். பொண்ணாட்டி வாங்க முடியாது போல இருக்கே. வாங்கிடலாம் சார், இன்னும் வருஷம் இருக்குல்ல சார். நான் தாத்தா நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் வாங்கிடலாம் சார். என் பேர் வரும்போது சொல்லுவாங்க நம்ம தாத்தாவும் நல்லா ஓகே சார் அப்படின்னு. சார், சார்ட்டை கொடுங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கு 18 வருஷம் ஆச்சு சார். 18 வருஷமா நீங்க சமைக்கிறீங்க? நான் சமையல் பண்ணுறேன் சார். நாளையில வேலைக்கு போகிறாங்க சார், அதனால அவங்களால சமையல் பண்ண முடியும். நீங்க? நானும் ஒர்க் பண்றேன் சார், டெக்ஸ்டைல். நான் நினைச்சேன் அவங்க வேலைக்கு போறாங்க, நான் வீட்ல இருக்கேன், அதனால சமைக்கிறேன்னு சொல்லி பார்த்தா தான் எல்லாம் சமையல் பண்ணிட்டு அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு நான் வேலைக்கு போவேன் சார். ஓகே. ஆமா சார். ஊரே தூங்கிட்டு இருக்கோம், அவர் எங்க வீட்டுல மட்டும் குக்கர் சவுண்ட் வரும் சார். அந்த அளவுக்கு சமையல் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
இப்ப அவர் சமைக்கிறாருங்கிறது வந்து பாராட்ட மாட்டீங்க. ஊரே தூங்க, எங்க வீட்டுல குக்கர் சவுண்ட் வரும், நானும் தூங்க முடியாது, பெரிய பாடா படுத்துறாருங்கிற மாதிரி. 18 வருஷமா காலை 4 மணிக்கு சமைக்கிறீங்களா? ஆமா சார், 4:30க்குலாம் எந்திரச்சிருவேன். கோழி கூவுதோ இல்லையா எங்க வீட்டுல விசில் வந்துடும் சார். நீங்க ஏன் சமைக்கவே கத்துக்கல? எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பொண்ணு சார். எல்லா மகளும் அப்பாவுக்கு செல்ல பொண்ணு தான். இல்ல சார், நான் ரொம்ப செல்ல பொண்ணு. அவர்தான் அவங்க அம்மாவுக்கு செல்ல பையன். இல்ல சார், அவங்க வீட்டுல 4 பேர், அதனால அவங்க செல்லம் கிடையாது. நீ கல்யாணத்துக்கு கொண்டு கேட்டீங்க அவங்க கிட்ட சமைக்க தெரியுமான்னு? இல்ல, நான் கேட்கல சார். அவங்க வந்து 13 வயசுலயே வேலைக்கு போயிருக்காங்க சார், டெக்ஸ்டைல்ல. அதனால அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கும் டெலிவரி ஆனதுனால சிசரிங்னால அவங்களால உடம்பு முடியல சார். அதனால அவங்க வேலைக்கு போறது போதும், நம்ம எல்லா வேலையும் செய்வோம்னு நானே செஞ்சிருவேன் சார். லீவ் இருந்தாலும் கவலை இல்லை சார், அவரே செஞ்சு வச்சிருவார் சார். அதான் உங்களுக்கு, நீங்க லீவ்ல இருப்பீங்க, அவர் வேலை இருக்கும், ஆனா சமைச்சு வச்சுட்டு தான் போவாரு. ஆமா சார், சண்டே கூட நாங்க வீட்டுல தான் இருப்போம், ஆனா அவர் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயிருவாரு, நாங்க சாப்பிட்டு படுத்துங்கிருவோம். ஒரு வாட்டி அவர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரல, லேட் ஆயிருச்சு, இட்லி மட்டும் செஞ்சேன், ஆனா சட்னி வைக்க தெரியாம ஊறுகாய் கொண்டுட்டு போயிருக்கேன். கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் சிரிப்பாங்க, இட்லிக்கு யாராவது ஊறுகாய் கொண்டுட்டு வந்து சாப்பிடுவாங்களான்ட்டு. எனக்கு சட்னி வைக்க தெரியாது, இல்ல அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இட்லிக்கு ஏன் வந்து ஊறுகாய் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா வந்து, இல்ல எனக்கு சமைக்க தெரியாது, என் வீட்டுக்காரர் தான் சமைப்பாரு, அவர் இன்னைக்கு ஊருக்கு போயிருக்காரு, அதனால நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்ல சார், எப்பயுமே அவங்க சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, அதனால சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க. எங்களது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான், 3 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இவரோட போட்டோ காட்டிட்டு, ஓகே பையன் நல்லா தான் இருக்கான், சரி ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு எங்க வீட்டில் சொன்னாங்க. இல்ல 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 இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவருக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஹேபிட்ஸ் இருக்கா இல்லைனா பாஸ்ட் இருக்கா அப்படிதான் என்கொயரி பண்ண போறான்னு நினைச்சாங்க. இல்ல, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தேன். பார்த்த உடனே அந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் இவரெல்லாம் நல்லா பேஷனா குக் பண்ணுவார் போல, அந்த வீடியோஸ் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே சிக்கிக்கிட்டான் சேர்க்கரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஓகே சொன்னேன். ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெம்பிள்ல தான் மீட் பண்ணோம். எங்க அம்மா வந்து எங்க மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை என் பொண்ணு நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி கார்ல வரும்போது நான் கேட்கறேன், ஏம்மா போய் சொன்னா, போய் சொன்னதாண்டி உனக்கு கல்யாணமே ஆகும், ஒன்னு சமைக்க தெரியணும் இல்லைன்னா சமாளிக்க தெரியணும், நீ தான் சமாளிப்பல்ல, நீ சமாளிச்சிரு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, எனக்கு உங்க அம்மாவை பாக்கணும் போல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்களா அவர்ட்ட சமைக்க தெரியாதுன்னு? சொல்லிட்டேன் இவருக்கு நான் ரொம்ப பிடிச்சிட்டேன் போல, எங்க மாமியார் கிட்டயும் உருட்டிட்டாரு, இல்லம்மா நல்லா சமைப்பா போல, சமையா சமைப்பா போல அப்படின்னு சொன்னீங்களா? ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். ஏன்னா அப்போ வந்து காதல் கண் மறைச்சிச்சு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் நினைச்சு. பட் மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவங்க வந்து சொர்ணக்கா துல் அந்த படத்துல இருப்பாங்களே அதே தான். தக்காளி வீட்டுக்கு தான் வரணும் ஞாபகம் இருக்கா? புரியுது புரியுது. வேற ஓகே, நீங்க அப்ப முன்னாடி நல்லா சமைப்பீங்க? நான் ஒரு 2011ல இருந்து சமைச்சிட்டு இருப்பேன் சார். நான் வந்து பேச்சுலரா இருந்தப்போ நான் செல்ஃப் குக்கான எல்லா நான் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, நான் இவங்க வந்து ரொம்ப கம்ப்ளீட் பண்ணாங்க, நான் உனக்காக ஏதாவது ஒன்று சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நீ இட்லி சமைன்னு சொன்னேன், இட்லி சமைச்சாங்க. இட்லி 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 எல்லாம் சமைக்கிறதுல சேர்த்துட்டீங்க இப்போ? ஆமாம், அது அவங்களுக்கு பெரிய விஷயம். அதுவே அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ சரிம்மா நீ சமைன்னு சொன்னேன். அந்த இட்லியை எப்படி இருந்துச்சுன்னா சுண்டலி மாதிரி ஆயிடுச்சு அந்த இட்லி. அதுக்கு சைட் டிஷ் என்னன்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. சைட் டிஷ் வந்து எனக்கு பண்ணவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஊறுகாய் இருக்குல்ல, அந்த ஊறுகாய் வச்சுட்டேன். சேம் பிளேட் ஓபா ஊறுகாயில் பார்த்து நம்ம இப்போ ஒருத்தி எப்படி திருத்துக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டேன், என்ன ஈஸியா குவிக்கா முடியும் அப்படின்னா, எங்க சைடுலாம் நான் ஃப்ரம் ஆந்திரா, எங்க சைடுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்குமே ஊறுகாய் சாப்பிட்டுருவோம் நாங்க, எதுவும் இல்லாட்டி தான் ஊறுகாயே சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுருவோம், தெரியும் ஆந்திராங்கமே நினைச்சேன். அந்த மிளகா தூள் உப்பு போட்டு பூண்டு கொஞ்சம் இடிச்சு போட்டு ஆயில் போட்டு கொடுத்துரு, அது இது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிடு ஆந்திரால. அம்மா பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா சமைக்க தெரியலன்னா சமாளிக்கணும்னு சொன்ன அம்மா இப்படி சமாளிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க, நான் சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக அவர் பாத்ரூம்குள்ளே தான் இருந்தார். இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, என்னோடய பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப நான் உனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானும் ஒரு யூடியூப் லிங்க் அமிச்சேன். அது அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம் வந்து ரைத்தாக்கும் சரி சிக்கன் பிரியாணிக்கும் சரி அவங்க வந்து லிசனே பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு தெரியும், இந்த
ஆண்டி வந்து வீடியோல ஒரு வீடியோ ஒரு ஒரே ஆணியம் தான் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு வெங்காயம் விட்டுறதாம காட்டுவாங்க. அதுக்காக நீ ஒரே ஒரு வெங்காயம் விட்டீங்களா? ஒண்ணுதான் பண்ண கண்ண தண்ணி வந்துருச்சு. சரி ஓகே இதை வச்சு சமாளிச்சிடலாம். சரி அம்மா சொல்லி கொடுத்த படம் ஒண்ணு சமைக்க தெரியணும் அல்ல சமாளிக்க தெரியணும்னு. சமாளிக்க தெரியும். சரி அது கூட விட்டுருங்க. யாராச்சும் கருவேப்பிலை போடுவாங்களா பிரியாணியில? ஓகே இவங்க ஒரு கொத்த எடுத்து அப்படியே போட்டாங்க சார். வாயடைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு கிளம்புனவங்க தான். இன்னைக்கு வரையும் நாங்க கால் பண்ணா அவங்க போன் எடுக்கிறதே இல்ல. எங்க வீட்டுக்கு வரவில்லை. என்ன பண்ணாலுமே இதுல உப்பு ஊற காரம் இல்ல சப்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படித்தான் இருக்கு. நீ ஏதோ ரொம்ப சிறப்பா சமைச்சிட்ட மாதிரியும் அவர் திட்டம் போட்டு சொல்ற மாதிரியும் சொல்றீங்களே. அதனால தான் ஏதாச்சும் ஒன்னு போட்டு டேஸ்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அத மிதி போட்டு எல்லாமே எடுத்து போட்டேன். எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது மஞ்சள் தூள் தான் அதிகமா போட்டுருக்கேன். எனக்கு காரம் மஞ்சளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ரெண்டுமே ஒரே கலர்ல தான் இருந்துச்சு. முளகா பொடிக்கு மஞ்சள் பொடிக்கு ஆமா ரெண்டுமே ஒரே கலர்ல தான் இருந்துச்சு. ஏன்னா மஞ்சள்ல வந்து காரப்பொடியில வந்து எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் அரைச்சு கொடுத்துருவாங்க அதுலயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ நான் என்ன நினச்சேன் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு எடுத்து கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டேன். அது பார்த்தா அப்படி வந்துருச்சு. இது ஏன் தப்பா? வேற நாங்கள் லவ் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க அவங்கிட்ட. எவங்கிட்ட? என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஓ சரி 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 சரி. அவங்க வந்து பேச்சுலர்ஸ் ரூம்ல இருந்தாங்க அதனால நல்லா சமைப்பாங்க. நீங்க எங்க இருந்தீங்க? நான் அம்மா வீட்டில் தானே இருந்தேன். எனக்கு தெரியாது வீட்டில் அம்மா செய்வாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான். ஒருத்தனை ஏன்டா சிரிச்சேன்னு கேட்டா என்ன நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு அந்த மனதில் இருக்கா தம்பி? நிலைமையில்தான் சார் இருக்கேன். இப்போ இவங்க ரூம்ல தானே இருக்க நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன் ஏதாச்சும் சமைச்சு கொடுன்னு சொல்லி ஒரு வாட்டி சப்பாத்தியும் குருமாவும் கேட்டாங்க. எனக்கு சமைக்க தெரியாது. ரூம்மேட்டுக்கிட்ட கேட்டால் என்னை அவனுங்க வேற மாதிரி நினச்சிருவானுங்க. ஏன்டா உங்கள் ஆளுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஏன்டா சமைச்சு தரணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க சமைச்சு கொடுக்க சொல்லி. அந்த சமைச்சு கொடுத்ததை எடுத்து மாதிரி ஒரு நாள் கொடுத்துட்டு நீ தான் சமைச்சான்னு சொன்னால் நான் சரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் தான் சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு சொன்ன போய் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு சார். எனக்கு தினம் தானே அதையே சொல்லி காட்டுறது. அன்னைக்கு சப்பாத்தி குருமா நீ தானே செய்யலை இப்போ செய் இப்போ போய் செய் இப்போ நான் கிச்சன் சைடாக வரமாட்டேன். பரவாயில்ல இப்போ சப்பாத்தி குருமா செய்கிறாரா? செய்வான் செய்வார் செய்வார். இல்லை பரவாயில்ல செய்வானே சொல்லலாம். செய்வான்னு அவர் சொல்லும் பொழுது செய்வான்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. ஓகே பரவாயில்ல நல்லா செய்ய செய்கிறாரா? நல்லா சூப்பராக செய்வார் அவர். இதை அதை விட நல்லா என்ன செய்வார்? எனக்கு வந்து அம்மா வீட்டில் இருந்த வரையும் தோசை சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன் நான். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க செய்கிற தோசையும் தக்காளி சட்னி செம்மையாக செய்வாங்க நல்லா சாப்பிடுவேன். அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக ஹாட் பாக்ஸில் செஞ்சு வச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நான் அப்போ சொன்னேன் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் அவங்க சூடாக செஞ்சு எடுத்துன்னு வந்து போடுவாங்க நான் அப்போ நான் நல்லா சாப்பிடுவேன். நீ என்னடனா ஹாட் பாக்ஸில் வச்சு ஆறி போனதை சாப்பிட சொல்கிற அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அணையிலேருந்து நீ உக்காருமா நானே ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்துன்னு வந்து தருவேன். எல்லா ஆப்பிளையும் நீங்களாக தான் போய் உட்காந்துருக்கீங்க. லவ் பண்ணிட்டோமே சார். லவ் பண்ணால் நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்படி வேறு என்னெல்லாம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவர்களுக்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ரசம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் விற்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு ஓகேவா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஓகே. அவங்க அப்பா இதோட மோசமாக ஒன்று பண்ணுவார். டீ போடுறதுக்கு சர்க்கரை அவ்வளோ ஜாஸ்தியாக போடுவார். அவங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குது. அவர் இவங்க போட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னால் எங்கேருந்து கோச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குமான்னு ஒரு வாட்டி சொல்லிட்டாரு. அண்ணிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சர்க்கரை ஜாஸ்தியாக தான் போட்டு சார். அவர் வந்தானாலே நான் போகிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாஸ்தியாக போட்டு கொடுத்துட்றது. அவங்க அப்பா என்கிட்ட சாரிப்பா. அவர் எப்பயுமே சொல்ல மாட்டார் நான் எது செஞ்சாலும் சாப்பிட்டுருவார். நான் சமைக்க மாட்டேன் என் கணவர் தான் சமைப்பான்னு சொல்லணும் வேற என்ன தயக்கம் இருக்கு? அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் சண்டைக்கு வந்துடுவாங்க சார். என் பிள்ளை அப்போ சமைக்கல இப்போ சமைக்கிறான் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு அவர் சமைக்கிறாங்கன்னு தெரியாது இது வரையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 11 இயர்ஸ் ஆச்சா? 11 இயர்ஸ் அவங்க அம்மாவுக்கு தெரியாது இவர் தான் சமைக்கிறாருன்னு? ஆமாம் சார் தெரியாது. எப்படி சார் மெயின்டைன் பண்ணுவீங்க? இதை சின்ன வயசில் எங்கள் அம்மா போனாங்கன்னா அவங்களே சமைக்க கற்றுக்க சொன்னாங்க. கன்ஃபார்மாக அவனுக்கு வாய் கொழுப்புக்கு வந்து பொண்ணாட்டி போயிடுவாடா அப்படின்ட்டு. ஸோ கற்றுக்கடா அப்படின்னாரு சார். நானும் கற்றுக்கிட்டேன். நான் லைட்டாக கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா கொஞ்சம் கோவக்காரரு அதனால வந்துட்டு அவரோட கேரக்டருக்கு நான் அப்படின்ட்டு பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டானா உனக்கு சாப்பாடு ஒரு வழி வேணும் அதனால சமைக்க கற்றுக்கனாங்களா? சொன்னாங்க சார். ஸோ அதனால கற்றுக்கினது தான். சரி எப்படின்னா இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த டைமிங் பார்ப்பேன் சார். இந்த டைமில் முடிச்சுட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. அவங்க வரும்போது கரண்ட் அவங்க கையில் குத்துருவேன். ஸோ அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க அப்படி தான் மேட்ச் பண்ணி. அம்மா கேட்க மாட்டேன் நீ என்னடா பண்ணுற அடுப்படிக்குள்ளன்னு கேட்க மாட்டாங்க சார்.
கேட்க மாட்டாங்க. இல்லைம்மா எப்பயாவது ஒரு நாள் ஒருத்தர் அடுப்படிக்குள்ள வந்தா கேட்க மாட்டாங்க. அம்மா வீட்டுல இருக்கும் போது எப்பவுமே ஒருத்தர் இருக்கான் அடுப்படிக்குள்ளேயே. அப்படிதான் இருப்போம் அப்படின்றதால அவங்க விட்டுருவாங்க எங்களை. ஓ நீங்க என்ன இதை பிரியாம இருப்பீங்க வீட்டுக்குள்ள எந்த அறையில இருந்தாலும் நினைப்பாரா? அப்படி அவங்க எங்க பசங்களோட அவங்க ஜாலியா இருப்பாங்க. நாங்க கிச்சன்ல ஜாலியா அவர் சமைப்பாரு நான் வெயிட். உங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பொதுவாக எத்தனை நாள் தங்குவாங்க? ஒரு 1 வீக் இருப்பாங்க. 1 வீக் இருப்பாங்க. 1 வீக் 1 வீக்ல அவர் ஆபீஸ்க்குலாம் போவார்ல? ஆ போவார் சார். அந்த நேரத்துல உங்களை ஏதாவது உங்க மாமியார் பண்ண சொன்னா என்ன செய்வீங்க? நான் ஆபீஸ் போயிடுவேன் சார். அவங்க டீச்சர் சார். அப்ப அதுக்கப்புறம் நீங்க வீட்ல இருந்து எப்ப பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவீங்கன்னா வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டா கிளம்புறது? ஓகே போயிட்டாரு வீட்டுக்கு நம்ம போவோம் இனிமேல். இல்ல சார் நான் 4 மணிக்கு வந்துருவேன். காலையில ஒரு காஃபி போட்டு தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவாரு. அந்த இடத்துல இருந்து எடுத்து சூடு பண்ணி நான் மாமியார் கொடுத்துருவேன். அப்ப நீங்க போட்ட காபி மாதிரி? ஆ அப்பதான் நான் போட்டேன்ற மாதிரி கொடுத்துருவேன். ஷேக்ஸ்பியர் வந்து லைஃப் இஸ் அ ஸ்டேஜ் மென் அண்ட் விமன் ஆர் பிளேஸ் பர் வாழ்க்கையே நாடகம் மனிதர்கள்லாம் நடிக்கிறாங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. காஃபி போட்டு காலையில் ஒழிச்சு வச்சுட்டு போவார், நான் சாயந்தரம் 4 மணிக்கு வந்து அதுலேருந்து சூடு பண்ணி கொடுத்துருவேங்கிறீங்களேங்க. 18 வருஷமாக சமைக்கிறேன், 35 வருஷம் சமைக்கிறேங்கிற வேற. ஆனால் வீட்டில் இருக்க மாமியாருக்கு தெரியாமல் 11 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணிக்க பாருங்க நீங்கள். அதான் அண்டர்ஸ்டாண்டிங் சார். ஓகே இது இவங்க வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறதால மாமியாருக்கே சொல்லாமல் மற்றவர்களிடம் என் கணவர் சமைப்பார் நான் சமைக்க எனக்கு சமைக்க தெரியாது சொல்கிறது வேறு என்ன தயக்கம் இருக்குது? அது எப்பயாவது டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரசம் வைப்பேன் சார். எங்கள் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க சார். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆன பிறகு என்ன சமைச்சாலும் என் கணவர் நல்லா இல்லை, எல்லாம் போட்டு செய்வேன் சார். என்னென்ன அந்த என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு செய்வேன், ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லுவார் சார். நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு என் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுவேன் சார். பிள்ளைங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் சார் சரி நம்ம நல்லா சமைக்கலை அப்படின்னு எனக்கு தோணும் சார். சாப்பாடே கிடையாது. ஒரு 2 சமையல் செஞ்சாங்க, ரசம் சாம்பார் பொரியலோட நான் அனுப்புறேன் அப்படின்னாரு. அரை மணி நேரத்தில் பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. நானும் ஒரே சந்தோஷம், ஸ்கூலில் நான் ஒரு வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கேன். மற்ற ஸ்டாஃப்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்கள் மிஸ்ஸஸ் சமைச்சு கொடுத்துருக்காங்க, பிஹெச்டி படிச்சுட்டு எந்த அளவுக்கு சமைக்க பற்றிருக்காங்க பாருங்க, வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஒரு பாக்ஸில் சாப்பாடு, இன்னொரு பாக்ஸில் சாம்பார். உடனே ஃபோன் பண்ணேன், எங்கம்மா ரசத்தை காணும் பொரியலை காணும் எல்லாம் வச்சுருக்கேன்னாங்க. பாக்ஸை திறமாமா திறந்தேன், என்ன இருக்குது? சாம்பார் இருக்குது, மேலாமல் மொண்டுங்க, அதுதான் ரசம். அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க, அதுதான் சாம்பார். கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள், அதுதான் பொரியலுன்னாங்க. அதோடு நேராக வீட்டுக்கு வந்தேன் சார். இங்கே வாமா, உனக்கு என்னதாம்மா செய்ய தெரியும்? அவங்க சொன்னாங்க, பிஎஸ்சி ஆராய்ச்சி மாணவின்னு தெரியும், ஆனால் ஒரு சாம்பாருக்குள்ள இத்தனை ஆராய்ச்சி பண்ணி மூணே கட்டதே இல்லைங்க, எனக்கு தெரியவே தெரியாது சார். அவங்கள்ட்ட சின்ன பையனோட கேரியர் என்ன பெரிய பையனோட கேரியர் என்னன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் சார். பாக்ஸ் தெரியும் சார், ஆனா எந்தெந்த பாக்ஸ் தான் சார் தெரியாது. 8 வருஷமா தெரியாது சார். சார் எங்களோடது வந்து லவ் மேரேஜ். ஆக்சுவலா நான்வெஜ் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ணி நான் உருட்டி கல்யாணம் பண்ணிட்டேன். எந்த எந்த ஊருங்க சார் அவங்க? பிரியாணிக்கு ஃபேமஸான வாணியம்படி ஆம்பூர். அதனாலதான் சார் நான் கேட்டேன், நான்வெஜ் நல்லா செமிப்பீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சென்னை தான் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சேன், அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வேற வர சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவே ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு சமைச்சாங்க பிரியாணிக்கு. நான் காஞ்ச மிளகா போட்டு செஞ்சுட்டேன் சார். புளிச்சாத்து தான் கார மிளகா வந்து போடுறது வர மிளகாய. அஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் வந்தாங்க பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் சண்டேல. சரி பொண்ணும் வாணியம்பாடி நானும் நல்லா பில்டப் பண்ணி வச்சுருந்தேன். அவன் வந்துட்டாங்க, வந்து சாப்பிட்டுட்டு என்னை பார்த்து ஒரு பார்வை பார்த்தானுங்க. அதுலேருந்து வீட்டுக்கு ஒய்ஃப் சமைக்கிறானாலே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பிரியாணி ட்ரைன் பண்ணியாச்சு, அவர் கற்றுக்கிட்டார் பிரியாணி. பண்ணலை நான், பண்ணிக்கிட்டேன் நானே, நீ பண்ணல. அதிகமாக எங்கள் வீட்டில் தயிர் சாதம் சார், அதுதான் ஈஸியான சாப்பாடு, அது மட்டும் தான் சமைக்குவேன். தயிர் தாளித்து கட்டி கொடுத்துருவேன், மோஸ்ட்லி அவர் தான் சமைக்குவார். நான் ஒர்க் போகிறேன். உங்களுக்கு தாய்மொழி எது? தமிழ் தான் சார். இல்லை நான் சமைக்குவேன் சமைக்குவேன் நீங்களே அப்புறம் சொல்றதே சிக்கல். அதே சிக்கலாம் சார், அந்த வார்த்தையே வரலையே. கஷ்டம் சார், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தெரியுது தெரியுது, சொல்லும் போதே தெரியுது நல்லா தெரியுது எனக்கு. எங்கள் வீட்டில் எல்லாம் 3 வேளையும் ஒரே சாம்பார்லாம் சாப்பிடுவாங்க சார். இங்கே என்ன சென்னைக்கு வந்தால் மதியம் ஒன்று செய்யணும், காலைல ஒன்று செய்யணும், நைட்டில் நாங்கள்லாம் ஒரே சாம்பாரை 3 பண்ணி சாப்பிட்றாள் பார்த்துட்டோம் நாங்கள். நீங்கள் ஒரே சாம்பாரை 3 வேளை சாப்பிட சொல்கிறீங்க. நீங்கள் இந்த சமையல் பொறுப்பை முழுக்க கணவன்ட்ட விட்டதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சு,
ஸோ அன்னைக்கு வந்து எதனா செஞ்சு தரலாம், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க. சரி ஃபஸ்ட் டைம் கேசரி செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அம்மா வந்து ரெசிபி சொன்னாங்க. அன்னைக்கு முன்னாள் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி உப்மா செய்கிறதுக்கு இவங்க வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு போகிறப்போ ரெண்டும் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகி நான் என்ன பண்ணிட்டேன், இது கேசரி செய்யும் போது சக்கரியும் போட்டேன், அதே அளவுக்கு உப்பும் போட்டேன். அது வந்து உப்மானும் சொல்ல முடியல, கேசரினும் சொல்ல முடியல, கலர் மட்டும் அப்படி இருக்கு. அதை சாப்பிட்டது யாரு? அவரு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாரு. எடுத்து வாயில் வரைக்கும் வைக்கணும்னு தெரியல சார், ரெட்டா கேசரி மரம் இருந்துச்சு. எடுத்து வாயில் வச்சோன்னே அது இன்னும் டேஸ்ட்னு சொல்ல முடியல. கடைசியில் என்ன பண்ணுறது, நம்ம சாப்பிட முடியாது, பூனை இப்படா பூனை செத்து போயிடும், அதனால குடி தோண்டி புதைச்சாச்சு. பொதுவாக பெண்கள் சமைக்கிற வீட்டில் ஒரு சண்டை வந்தால் அல்லது அன்னைக்கு வந்து நல்ல மூடில் இல்லாட்டினா அது சமையலில் வந்து எதிரொலிக்கும். இப்போ நீங்கள் சமையல் கிட்ட முழுக்க பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதுவரையும் வாழ்நாளில். உங்களுடைய மூடு வந்து சமையலில் எதிரொலிக்குமா? நான் வந்து குலாப் ஜாமுன் எல்லாருக்குமே மோஸ்ட்லி கண்டிப்பாக பண்ண தெரியும். அந்த பேக்கெட் வாங்கிட்டு சரி எப்படியான நான் பண்ணணும்னு நினைச்சிண்டு எல்லாரும் பண்ண ஆசைப்படுற டிஷ் குலாப் ஜாமுன். அது பார்க்கும்போது அந்த செய்முறையில் ஈஸி மாதிரி தெரியாது. அதையும் நானும் பண்ணேன் சார். பண்ணி ஃபஸ்ட்டு நெய்பர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் ஆசையாக. அவள் வீட்டில் காலேஜ் படிக்கிற பையன் இருந்தான். ஆண்டி இன்னைக்கு என்ன கோகுலா அஷ்டமியான்னு கேட்டான். ஏன் இல்லை அது அப்படியே வெள்ளை சீடை மாதிரி இருக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ கெட்டியாக கருப்பாயி அது ப்ரௌன் கலரில் ஆகிடுது ஃபுல்லாகவே. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிட்டேன். அந்த கோவன் கேட்டேன் இல்லையா, இந்த கோவன் கேட்டதில் கண்டிப்பாக இவர் வந்து காமிக்கவே மாட்டார் சமையலில். எனக்கு கோந்தாலும் சமையலில் காமிக்க மாட்டேன், ஆனால் அந்த சத்தத்தில் தெரிஞ்சிடும் இவருக்கு. நான் வந்து 30 minutes 45 minutes அது ஏதோ கடகடன் பண்ணி இஷ்டம் வெளியில் வந்துடணும் அப்படின்னு வந்து உட்காந்துருவேன். ஸோ அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் இவருக்கு கோவம் இருக்குதுன்னு. ஸோ நைட்டு உட்காந்து என்ன பண்ணுவார், சூப்பராக தோசை வாத்துருவார். கொஞ்சம் வெரைட்டியாகவும் பண்ணி கொடுப்பார் எனக்கு. என்ன வெரைட்டி பண்ணுவார்? சீஸ் எல்லாம் உள்ள இந்த பன்னீர் புர்ஜி மாதிரி பண்ணிட்டு அதை வந்து பன்னீர் தோசைன்னு பண்ணி கொடுப்பாரு எனக்கு. நான் வந்து இது மாதிரி சமைக்கிறதுக்கு சொல்கிறேன்னு ஒரு அதுக்கு நான் வருத்தமே படல. நான் நினச்சிப்பேன் பெரியவர் வள்ளுவரே சொல்லியிருக்கார், அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து உமான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு விருந்தாளிக்கு வந்து நம்ம நல்லா சமைச்சு போடணும்ல, ஏதோ ஒரு ஊரில் போனது அம்மா அப்பாவை விட்டுட்டு உடன்பிறப்புகள்லாம் விட்டுட்டு நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குது, இதுக்கு மூல விருந்தாளி நினச்சி நல்லா சமைப்போம். சூப்பர் சார். ஆனால் அதாவது மனைவி சமைக்கிறது வந்து இவ்வளோ ஓவியமாக சொல்கிற கேட்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக மணல் கயிறுன்னு ஒரு படம் வந்துச்சு, விசுவுடைய ரெண்டாவது படம். கிஷ்முங்கிற கதாபாத்திரம் என்ன செய்வார்னா, தன் மனைவி மனோரமாவுடைய சேலையை அவர் தான் துவைப்பார். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்னங்க பொண்டாட்டி புடவையெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கிஷ்மு சொல்லுவார், ஏன் பொண்டாட்டி நான் துவைக்கிறேன் உனக்கிறடா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அப்படி ஒரு வார்த்தையை கேட்குறேன் அவர்கிட்ட. பொதுவாக பெண்கள் சமைக்கிற வீட்டில் ஒரு சண்டை வந்தால் அல்லது அன்னைக்கு வந்து நல்ல மூடில் இல்லாட்டினா அது சமையலில் வந்து எதிரொலிக்கும். இப்போ நீங்கள் சமையல் கிட்ட முழுக்க பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதுவரையும் வாழ்நாளில். உங்களுடைய மூடு வந்து சமையலில் எதிரொலிக்குமா? சாப்பாடுலாம் கோபத்தில் காமிக்க மாட்டார். ஏதோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா நான் பேசாமல் இருப்பேன். உடனே இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம வேணால் நண்டு பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கக்கிட்ட சொல்லுவார். குழந்தைகிட்ட சொன்ன உடனே நான் சொல்லுவேன், இப்போ நானும் வரேன் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னா நண்டு பிடிக்க போகிறதா இருந்தால் ஒரு 1.5 kilometers தூரம் நடந்து போகணும் சார். நடந்து போனால் அந்த ஆற்று வழியே நடத்தி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு நண்டு இல்லாத இடத்துலையே வந்து சொல்லுவார், ஏன் அங்கே தான் நண்டு வருது, அங்கே தான் நண்டு வருது அப்படின்னுவார். அப்படியே அது நான் கால் எடறி அங்கே சேருக்குள்ளே உழுகணும். அது வந்து கோபத்தில் பண்ணுறாரா இல்லை வந்து என்னை பழிவாங்க பண்ணுறாரான்னு எனக்கு தெரியாது. அப்படி நண்டு பிடிச்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிடுவார். அப்புறமா அந்த ஈவினிங் அதை ஃப்ரை பண்ணி தரும்போது அந்த டேஸ்ட்டு சாப்பிடும் போதே நமக்கு அவருக்கு மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் அது வந்து போயிடும் சார். அப்போ அந்த நண்டே ஒரு ரொமான்ஸ் தான் சார். அவங்க யூஸ்வலாக நிறைய கோவப்படுவாங்க சார். அவங்க எவ்வளோ தூரம் கோவப்படுறாங்களோ நான் அவ்வளோ தூரம் சமைக்கணும். அப்போ சமைச்சாலும் அவங்க கோவம் குறையும். நண்டு பிடிக்கிற சீன் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம் சார். அது வந்து ஆக்சுவலாக நீங்களே சிந்திச்சதா அல்லது அதுவும் அப்பா தாத்தா வழியாக வந்ததா? நீங்க சொன்ன மாதிரி அதுவும் தாத்தா வழியா வந்தது சார். தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமா சார். ஏன்னா அங்கேயும் நம்ம பாட்டி சமைக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளயும் சண்டை வரும். அப்ப அங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது வழி வழியா வந்து நானும் இவங்களையும் கூட்டிட்டு போவேன். அது ஒரு வெக்கேஷன் டைம்ல அப்படி ஏதோ ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு ட்ரையல் போற மாதிரி போய் பிடிச்சி எப்படி ஒரு 2 kilos நண்டா பிடிச்சிட்டு வந்துருவோம். எங்க போய் 2 kilos நண்டு பிடிப்பீங்க சார்? நமக்கு கேரளா தேக்கடி டி எஸ்டேட்டு அதுக்கு நடையில நிறைய ஓட மாதிரி நிறைய போகும். உள்ள இறங்கினோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour 2 kilos நண்டு பிடிச்சிடலாம். வீட்டில் வந்து நம்மளே க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி பாதிய கிரேவி பாதிய ஃப்ரை, அவங்க ஹாப்பி நம்மளும் ஹாப்பி.
ரெண்டு பேரும் ரொமான்ஸ் விஷுவலைசேஷன் இருக்குல்ல, அந்த அதனால சமையலை விடவும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க காதல் இருக்குல்ல, அந்த காதல்ல தான் அந்த சமையல் பெரிய பங்கு வகிக்க நான் நினைக்கிறேன். சார் உண்மை, ஏன்னா அந்த லவ் விட்டு போயிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும், எனக்கு அவங்க ஸ்மைல் தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அந்த எந்த கோர் வரைக்கும் போயிடும், பட் அவங்க சாப்பிட்றதுனால நம்மளால முடிஞ்சது பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே சரி, என்ன சமாதானப்படுத்துறதுன்னா என் ஹஸ்பண்ட் அந்த ஹார்ட்ல தோசை போடுறது, அதில் ரைஸில் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கறது, நிறைய அதில் சாரி கேட்கறதுக்கு அந்த சாஸ்லேயே அதில் மாதிரி சாரின்னு போட்டு கொடுப்பாரு, நிறைய பண்ணுவார் சார். சாப்பாடு விஷயத்தில் நிறைய ரொமான்ஸ் பண்ணுவார் டெய்லி. இப்போ வரைக்குமே எனக்கு பெட்டில் வந்து டின்னர் வந்து அவர் கொண்டாந்து கொடுத்துருவார் சார். நான் சாப்பிட்டுட்டு கையில் தட்டில் தான் கை கழுவுவேன், அவர் எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார். இன்னைக்கு கூட இருங்க, நான் இந்த ஹார்ட்ல தோசையிலேருந்து வெளியே வரல, அடுத்தடுத்து நிறைய வந்துட்டீங்க வரிசையா. உங்க மீசைக்கும் நீங்க பாக்குற வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு. தோசை வந்து ஹார்ட் மாதிரி எப்படி தோசை சுடுறது? ஹார்ட் ஷேப்ல அப்படியே இது பண்ண வந்துடும் சார். என்னங்க இது ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? இப்போ வரைக்கும் நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சிருவாரு, நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் பசிக்குது ராம்னு சொன்னா போதும், அவளால தாங்கவே முடியாது. ஐயோ என் தங்கத்துக்கு பசி வந்துருச்சுன்ட்டு உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார், அட்மின்ல இருக்கேன் நான். ஓ நீங்க ஒர்க் பண்றீங்க? ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு ஒர்க் சொல்ல பிரின்ஸிபல் ரூம்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டு சக்கரை எங்கே இருக்கு உப்பு எங்கே இருக்குன்னு கேட்பாங்க சார். அவர் நீ ஃபர்ஸ்ட் பேசுப்பா, நீ பேசிட்டு பொறுமையாக வந்து என்னை பாரு அப்படின்னு அனுப்பி வைப்பாரு. சடனாக யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சார், எல்லாமே அவர் பார்த்துக்கிறதுனால கிச்சனில் எது எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்றைக்குமே அவர் காலையில் 9 மணிக்கு கிளாஸ் இருந்தது, நான் எம்பிஏ அண்ணா யூனிவர்சிட்டியில், நான் போகக்கூடாது, நீ எனக்கு சமைச்சு எல்லாம் முடிச்சு கொடுத்து தான் போகணும்னு சொல்லி எல்லாம் செய்ய வச்சுட்டு 11 o'clock தான் கிளம்பி போனார். போயிட்டு அங்கே ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னால் அவங்க அட்டெண்டன்ஸ் போட்டாங்க, நானும் தான் பண்ணிட்டு வரேன் அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. வேறு எந்த வகையில் உங்கள் கணவரோட வீட்டு நிர்வாகத்தில் நீங்கள் பங்கு பெறுறீங்க? எங்கள் ஸ்கூலில் ஒரு மேம் தமிழ் மேம் வந்து கிடாரங்கா கொடுத்தாங்க சார், ப்ரெசன்ட் பண்ணாங்க, சும்மா 2 எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு அது ஊறுகாய் போடுறது தெரியாது சார். அவங்க என்ன பண்ணாங்க, அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை கரெக்டாக அந்த கடாயில் ஊற்றிட்டாங்க சார். சொன்னாங்க அந்த மிளகாவை மட்டும் அந்த சிவப்பு மிளகாய் எடுத்து அதில் போடு, கடுகு போட்டுட்டு போடுன்னு சொன்னாங்க சார். நான் என்ன பண்ணேன், கட் பண்ணி போடணுங்கிறது எனக்கு தெரிய இல்லை சார். அப்படியே முழுசு முழுசாகவே அப்படியே ஒரு புடி அள்ளி அந்த மிளகாவை எடுத்து போட்டுட்டேன். வந்து என்ன அவ்வளோ டோஸ் விட்டுட்டு மறுபடியும் வேறு ஆயில் ஊற்றி மறுபடியும் அவங்களே செஞ்சு வச்சுட்டாங்க சார். வச்ச பிறகு அதை காய வச்சு பாக்ஸில் எடுத்து வச்சிருவோம், டப்பாவில் எடுத்து வைன்னு சொல்லிட்டாங்க சார். அதை எப்படி காய வைக்கணும்னு சொல்லணும்ல சார், காய வைன்னு சொன்னவங்க ஒரு சாஃப்ட் பதத்துக்கு வந்த பிறகு எடுத்துல பாக்ஸில் வைக்கணும். அவங்க தப்பு தான் சார், எம் மேல அவங்க காய வைக்க சொன்னாங்க சார், நான் காய வச்சேன் சார். மிளகாவை அதே மாதிரி போடுன்னு சொன்னாங்க, அப்படியே மிளகா வள்ளி போட்டேன் சார். அதுக்குன்னு என்ன பேசுறாங்க சார், பாவக்க பொரியல் செய்யறாங்க, கசப்பே இல்லை, பால் பாயசம் செய்யற, பால் பாயசம் கூட சொல்லலாம்னு வச்சுங்களா, பால் பாயசம் செய்கிறாங்க, இனிப்பே இல்லை. எனக்கு இது வரைக்கும் அதோட அர்த்தமே புரியல. அவங்க டாக்டர் மாதிரி நான் பதில் சொல்லுவா அதுக்கு, சொல்லுங்க சார். சார் பால் பாயசம் வைக்கணும் சொல்றாரு சார், அது இனிக்கணும்னு சொல்லணும்ல சார், வைக்கணும் சொல்றாரு சார், அது கசக்கணும் சொல்லணும்ல சார், அவங்க வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு சார் தப்பு? உண்மையான ரீசன் சொல்றேன் சார், பாவக்கா வந்து சாருக்கு வந்து கசக்கும் சார். எப்படி சார் ஹஸ்பண்டுக்கு கசப்பானது சமைச்சு கொடுப்பாங்களா சார், அதனால பாவக்கா சமைக்கும் போது அதில் கொஞ்சம் வெள்ளத்தை அதிகமாக சேர்த்துருவேன் சார், அதனால அது இனிப்பு சுவை வந்துடும் சார். பாயசத்துல அவருக்கு தான் சுகர் தானே சார், ஏன் சார் ஜீனி போடணும்? அப்ப பாவக்காயில வெல்லம் போட்டது அது கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு சார். ஓ வேற அவங்களுக்கு சுகருக்காக போடல சார், கசப்பு தெரியக்கூடாது, அவங்க கொஞ்சமாவது எடுத்து டேஸ்ட் பார்க்கணுங்கிறதான் சார் சார் கொடுத்தது. இதுல யாரெல்லாம் சமையலுக்கு உதவி செய்யறது கணவருக்கு? என்ன எல்லாரும் கை தூக்குறீங்க, எந்த வகையும் இல்லாம நீங்க தோசை சுடுவீங்களா சார்? அந்த கொடுமை கேட்காதீங்க சார், காலையில பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ரெடியாக லஞ்ச் பேக் எடுத்து வைக்க ரெடியாக இருப்பாங்க சார். அந்த இப்படி தோசை கரண்டியை வச்சு குத்தி எடுப்பேன் சார், முடிஞ்ச அளவு வராது சார், மூடி போட்டும் எடுப்பேன் வராது சார். இப்படி வச்சு வேகமாக அப்படி செதுக்கவும் பாருங்க சார், அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, தயவு செஞ்சு எனக்கு காலை டிஃபன் வேணாம், நான் ஸ்கூலில் போய் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் பண்ணாதம்மான்றாங்க சார். ஆனால் அவங்க வண்டியில் போய் உட்காரத்துக்குள்ள வேஸ்ட்டாக எப்படியா இருந்தாலும் பிச்சு பிச்சு தான் சார் சாப்பிட போகிறாங்க. என் வாழ்நாள் இதுவரையும் தோசை எடுப்பதுங்கிற எந்த உடல் மொழியில கேட்டிருக்கேன்னா, தோசை எடுப்பேன் தோசை எடுப்பேன் தான் சொல்லுவான். இப்பதான் முத முதல்ல ஒருத்தர் தோசை எடுப்பேன் தோசை எடுப்பேன் சொல்ற கேக்குறேன்னா சார், உண்மையான ரீசன் செதுக்குவேன் சார், அது வரவே வராதுங்க சார். சரி எப்படியா இருந்தாலும் அவங்க தோசையை புட்டு தானே சார் பிச்சு தானே சார் சாப்பிட போறாங்க, முடிஞ்ச அளவு 2 தோசை அது மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துருவேன் சார். வண்டியில போய் உட்காரத்துக்குள்ள அந்த பிச்சை தோசையை பாக்ஸ் பண்ணி கொண்டே சாப்பிட்டுருங்க அப்படின்னு அனுப்பிடுவேன் சார்.
ஏன் சார் சிரமம்? ஸ்கூலில் போய் பிரின்ஸிபல் எவ்வளோ ஒர்க் இருக்கும், அதை பிக்கிறதுக்கு டைமிங் வேஸ்ட் ஆகுதுல்ல சார். அதுக்கு நம்மளே பிச்சு வச்சிட்டோம்னா எவ்வளோ ஆம்லெட் போடுவீங்களா நீங்க? அது ஈஸி தானே, அது குத்தி குத்தி இருக்க வேண்டாம் சார். அவங்க சொல்ற மாதிரி எண்ணெய் ஊற்றுவேன், உப்பு கொஞ்சம் பொடிஸ் பண்ணி போடுவேன், அப்புறம் ஒரு சின்ன கல்லில் வச்சு நசுக்கி போடணும் சார் அதை. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுவேன் சார். யோசிக்கலாம் நீங்க. ஆமா சார், மிளகுத்தூள் போடுவேன் சார். அது கல் சூடான பிறகு தானே சார் ஊற்றணும், எனக்கு அது தெரியாது சார். தோசை கல் வச்ச உடனே முட்டையை உடச்சி ஊற்றுனேன்னா அது வேகிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடும் சார். அப்புறம் சத்தம் போடுவாங்க, நீ ஒன்றுமே பண்ண வேணாமா. நம்முடைய இணைந்து கொள்ள சிறப்பு விருந்து வந்திருக்கார் உங்களால் அதிகம் அறியப்பட்ட திரு நாஞ்சில் விஜயன் அவர்கள். நாஞ்சில் விஜயனோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் உங்களால் அதிகம் அறியப்படாத நாஞ்சில் விஜயனின் மனைவி மரியா. இதில் என்ன ஒற்றுமைனா, மரியா உங்களைப் போல, நாஞ்சில் விஜயன் இவர்களைப் போல. இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் திருமணமானவர். ஆமாங்க சார். திருமணமான முன்னாடியே உங்கள் மனைவிக்கு முழுமையாக சமைக்க தெரியலன்னு தெரியுமா உங்களுக்கு? திருமணத்துக்கு பின்னாடி தெரியுமா? ஆக்சுவலாக வந்து என்கிட்ட அவங்க அம்மா வந்து உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்க. ஆமா தெரியும்னு சொன்னேன், ஆனால் என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுங்கிற விஷயத்த சொல்லலை. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அவங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுன்னு. நீங்கள் வந்து உங்கள் அம்மா சமையல் சாப்பிட்ருப்பீங்க? ஆமாங்க சார். விஜயன் சமையல் சமைச்சிட்டு சாப்பிட்ருப்பீங்க. இது ரெண்டில் உங்களுக்கு பிடிச்ச சமையல் இது? எனக்கு அவர் சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா பல வித்தியில கை வச்சிருப்பீங்க போல. இது காரணம் என்னன்னா, கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகுது இல்ல, அதனால இந்த மாதிரி வார்த்தை தான் வரும். திருமணமாகி 6 மாசம் ஆன ஆள்ல இருந்து 35 வருஷம் ஆன ஆள் வரையும் இருக்கு. இவ்வளவு சிறப்பா சமைச்சு கொடுத்த இந்த கணவருக்கு நான் இதை வாங்கி கொடுக்கறேன் நினைக்கிறேன், நான் இதை செய்யறேன் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன செய்யற நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நாளாவே பைக் வாங்கி தரணும் அவருக்கு. ஆமா, அது கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன். வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி நீங்களே ஏறி உட்காந்துப்பீங்கல்ல? ஆமா, நான் தான் போவேன், இல்லைன்னா வேற யாரையாச்சும் கூப்பிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணாங்க, அந்த சமயத்துல வந்து எனக்கு ஆள் யாரும் இல்லை. அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து கூட இருந்து ஃபுல்லாவே பார்த்துட்டாங்க. செய்யணும்னு நினைச்சா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு போடலாம் சார். சூப்பர், வெரி நைஸ். இப்போ மனைவி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நான் இதை போல ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு, எல்லாருமே ஏறத்தாழ மனதிலிருந்தும் சொன்னாங்க. நான் சமையல் கட்டிலேயே இருக்கேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் ஆதங்கமோ வருத்தமோ கிடையாது. ஆனால் பதிலுக்கு என்றாவது ஒரு நாள் என் மனைவி எனக்கு இப்படி சமைச்சு தரணும் சார். எனக்கு வந்து மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் உங்கள் கிச்சன் சைடு வந்ததில்லை, மீனும் கருவாடும் பிடிக்காது. ஸோ அதை எனக்காக சமைக்க கற்றுக்கிட்டு சமைச்சு கொடுத்தாங்கன்னா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. கல்யாணம் அப்புறம் நம்ம ஒய்ஃப் வந்து ஒரு சாரி கட்டி மல்லிப்பூ வச்சு காலையில் நம்ம எழுப்பி ஒரு பெட் காஃபி கொடுக்கணும்னு ஆசை சார். நடக்க மாட்டேங்குது சார். முதல்ல காலையில் எந்திக்கணும். அது கரெக்டு சார். சார் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆம்பூர் பிரியாணி பிறந்த ஊரில் அது வரணும் சார், சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணேன். அது இன்றைக்கி வரைக்கும் வரலண்ணா. 1 இயர் வீட்டுக்கு போய் கற்றுட்டு வந்து. ஓ, 1 இயரா? கிட்டத்தட்ட 75-80% வந்து வேலைக்கு போகிறவங்கள தான் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல்லி வந்து ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது இருக்கிறதுனால எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாதுன்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். அதாவது இது வந்து இந்த நிகழ்ச்சி நோக்கம் எதுவோ அந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டிருக்காரு. என்னென்னா, ஏன் இதை வந்து பின்னி கேட்டிருந்தோம்னா, நீங்கள் தொடர்ச்சியாக சமைத்து கொண்டிருக்கும் ஒரு தலைமுறை பெண்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை ஒரு நாளாவது உட்கார வச்சு ஒரே ஒரு டீயாவது உங்கள் அப்பா போட்டு கொடுக்கணும்பாங்க. தொடர்ச்சியாக சமைக்கிறவர்களும் அதை போலவே ஒரு துணியில் தான் எனக்கு இது ஒன்று பண்ண சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஒன்று சொல்லி முடித்தார்ல, எல்லா விஷயங்களிலும் சமமாக இருக்கிற நம்ம அப்படி ஒன்று எதிர்பார்க்கக்கூடாது, அவசியம் இல்லை. இன்றைக்கி இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ ஆண்கள் வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்கிறதுக்குல்ல, அது பெரிய மாற்றம் கிடையாது. எங்களுக்கு சமைக்க தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் நிஜமான சமூக மாற்றம். ஏன்னா ஒரு பெண் சொல்லவே முடியாது இதை 40 வருஷத்துக்கு முன்னாடி. சமைக்க தெரியாமல் என்ன இருக்க முடியுமாங்க? கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ராமச்சந்திர ராயர்னு ஒருத்தர் நலபாக சாஸ்திரம்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுதான் தமிழில் வந்த முதல் சமையல் குறிப்பு புத்தகம். அந்த சமையல் குறிப்பு புத்தகம் எல்லாத்த பற்றியும் பேசுது, சமையலை பற்றி. அதுதான் அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம், கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 2000 காப்பி விற்ற புத்தகம். அந்த 300 வந்து அந்த ராமச்சந்திர ராயர் சொல்கிறாரு, இன்றைக்கு பெண்கள் ஆணுக்கு இணையாக எல்லா வேலைகளும் செய்ய வந்து விட்டார்கள். பெண்களும் சொல்ல ஸ்திரீகள்ங்கிறார் அந்த காலத்து மொழியில். ஆனால் இதையெல்லாம் கற்றுக்கிற வேகத்தில் அவர்களின் அடிப்படையான சமையல் கலையை பெண்கள் மறந்து விட்டார்கள். அதை நினைவுறுத்தவே இந்த புத்தகங்கிறது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, பெண்
வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா, ஆனா அடிப்படை என்ன? சமைக்க வேண்டியது. அதை சமைக்கலைன்னு சொல்றக்காத்தான் இந்த புத்தகம் தான் என்ன 200 வருஷம் அப்படி பேசுது. அதே தான் இன்னைக்குனே வர்ற எல்லா சமையல் புத்தகமும் பேசுது. ஆனா என் வேலை சமையல் கட்டிலேன்னு சொல்ற ஒரு இளம் தலைமுறை உருவாகி தைரியம் அது பேசுதுங்கிறது பெரிய பாராட்டு. இதைத்தான் பெரியார் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமைக்கிறது பொம்பளை பிள்ளைகளோட வேலை இல்லை, புள்ள வளர்க்குறது பொம்பளை பிள்ளையோட வேலை இல்லை, தயவு செஞ்சு வெளியே வாங்கன்னு சொன்னார்ல, அது இதுதான். சமூக நீதி என்பது ஜாதிய வேறுபாடு மட்டும் இல்லை, ஆண் பெண் வேறுபாடையும் ஒழிப்பது தான். அதுவும் ஒன்று சமமாக இருக்க தான் சமூக நீதி. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து எனக்கு சமைக்கவே தெரியாது, ஆனால் நான் பிரமாதமாக பிஹெச்டி வாங்குவேன்னு சொல்கிற அம்மா இருக்காங்கல்ல, அதுதான் பாராட்டுக்குரியது. அதை விடவும் பாராட்ட வேண்டியது ஆமாமான்னு ஒத்துக்கிட்டு கூட இருக்க வைஸ் பிரின்சிபல். இது ஒரு துவக்கம். ஆனால் அது இப்படியே இருந்துட வேண்டாம். அது சமைப்பது என்பதோ வீடை சுத்தம் பண்ணுவது என்பதோ இருவரும் அன்றி யார் அவைலபிளோ அவங்க செய்யட்டது வேலையை. இது நீ மட்டும்தான் செய்யணும், நான் மட்டும்தான் செய்யணும் பிரிச்சுக்க வேண்டியதே இல்லை. இது ஒரு துவக்கம், அதனால இவர்களை வரவேற்கணும். ரைட்டு, சமைக்கலையா பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் ஒரு வீடு ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது தான் இல்லையா. ஏன்னா முக்கியம் ரெண்டு பேரும் அடுத்த வேலை செஞ்சு அடுத்த இடத்தை நோக்கி இந்த சமூகத்தை நடத்துவது. அதற்கான அடையாளமாக தான் இந்த அரங்கத்தை பார்க்குறேன். வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது அன்பும் நன்றியும்.